Hello friends, welcome back to how to videos. So inniki indha video la vandu pathina super Android launcher patti paakaporom. So nama paatha launcher la vandu paathen konjam different ah launcher appdin sollaam. So indha launcher namakku vandu paathen Play Store la available ah irukku. Inniki indha video la vandu paatena ya indha launcher indu matha launcher compare pannumbodhu konjam different ah irukku. So adha paakalam. So guys, video vandu full ah paarenga. Paathu mudichadukku apra video pidichirundhu nenachina marakama or like kudunga. Indha channel subscribe pannina keela bell button click panni marakama subscribe pannirunga. Pakkathula irukku bell button click panna moon option nu kaattum. Adula all nu select panna nama pora notification varum. So ipo இருக்குல போலாம். இந்த லான்ச்சர் வந்து பார்த்தா AI பேஸ் பண்ணது. சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர் வந்து பார்த்தா டாக்டர் முகேஷ் பங்கார். சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து டெவலப் பண்ணிருக்காரு. சோ இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தா Play Store ல அவேலபிளா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தா Play Store ல வந்து போய்க்கலாம். சோ Play Store ல போய் நீங்க வந்து பார்த்தா MuksOS அப்படினு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணுங்க. சோ ரொம்ப ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன முக்கியமான ஃபீச்சர் இருக்கு அப்படினு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஸோ கீழே நம்ம வந்து பிடிச்ச ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பிடிச்ச ஆப்பெல்லாம் வந்து பின் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வந்துட்டு MuksOS அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த பட்டன் வந்து இருக்குது. தென் மேலே நமக்கு வந்து பார்த்தா ரைட்டிங் பேஜ். இந்த லான்ச்சோட இன்னொரு ஹைலைட் ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஃபீச்சர் தான். ஸோ இது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்க முடியும். எழுதுனா அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஇ டெலகிராமுக்கு வந்து போடுறேன். ஸோ டிஇன்னு ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா டெலகிராம். ஸோ அந்த ஆப் அந்த ஆப்பில் அந்த நேம் அந்த டிஇன்னு போட்டால் என்னென்ன ஆப் இருக்குமோ அதை வந்து காட்டு. ஜஸ்ட் நம்ம டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட்ஸ்அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா WH. ஸோ நமக்கு வந்து பார்த்தா வாட்ஸ்அப் வந்துடும். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரைட்டிங் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு IN. ஸோ நமக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ போட்டு ஜஸ்ட் நான் 2 கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் YOUன்னு போட்டிங்கன்னா யூடியூப் வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து ஷோ பண்ணுச்சு. டபுள் டேப் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் வந்து கேமரான்னு டைப் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரைட்டிங் ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் கூட ஓப்பன் பண்ணிக்க முடியும். RAGUL. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல்னு யாராக இருக்காங்களோ அவங்க எல்லா கான்டாக்ட்டும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்டாக்ட் கூட வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் இருக்கிற இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வாய்ஸ் ஆக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் த டைம் நவ்? The time is 7:59 PM. ஓகே, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் யூடியூப் ஆப். ஓகே, யூடியூப் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் வாட்ஸ்அப் ஆப். ஓகே, வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். செட் அண்ட் அலாரம் ஃபார் 8 PM. ஓகே, ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து செட் பண்ணிக்க முடியும். Set an alarm. So set alarm from here. Please tell me time with A. So நீங்களே வந்து டைம் செட் பண்ணிக்க முடியும். Successfully set alarm at 8:02 PM. Okay, so இந்த மாதிரி வந்து பார்த்தா அலாரம் வந்தா வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா ஒரு சில அலாரம் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்மளால வந்து இப்போ ரிமைண்டர் கூட செட் பண்ணிக்க முடியும். செட் அண்ட் ரிமைண்டர். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. டாஸ்க் வந்து பார்த்தா என்ன வரணும்? ஸோ கோ ஃபார் ஜிம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துடலாம். Successfully set reminder for go for gym at 8:04 PM. Please notice go call. This is reminder for go for gym. Thank you Gokul. ஓகே கைஸ், ஓகே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு ரிமைண்டர் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தா வாய்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அலாரம் கூட செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணலாம் கிரியேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் என்ன கொடுத்தா அவுட்புட் என்ன வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் இது சொன்னோம்னா நமக்கு அவுட்புட் வந்து இப்படி வரணும். ஸோ இன்புட் வந்து நம்ம மேனேஜ் கொடுக்கலாம். ஸோ மேனேஜ் கொடுத்துட்டு கீழே கிரியேட் ஆக்ஷன். ஜஸ்ட் நான் வந்து இன்புட் வந்துட்டு ஹே சே ஹாய். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஹே சே ஹாய் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஹவ் ஆர் யூ வெல்கம் டு ஹவ் டு வீடியோஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஹே சே ஹாய். Hello, how are you? Welcome to How to Videos YouTube channel. Okay, so now we'll see how. Okay, in the MuksOS, this one is the command reply how to cook samosa. So, this one is YouTube open the result. So, now how to update Windows 7. Okay, direct YouTube update item research. So, we will wiki search banana. Okay, so we Wikipedia banana search so result is so data use Google how to find Windows 11 is free. Okay, so இந்த மாதிரி Google னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கனா அது Google search ல search ஆகும். Google how to update Windows 7. So Google result ல search ஆகும். So இந்த மாதிரி ஒரு சில commands கூட work ஆகும். Okay, இத வச்சு நம்மால voice access மட்டும் கிடையாது, link கூட ஓபன் பண்ணிக்க முடியும். Just இப்போ நான் select பண்ணிக்கிறேன், copy link கொடுத்துக்கிறேன். So create link. Okay, link copy பண்ணியாச்சு. So அதே மாதிரி நம்ம கொடுத்தோம்னா மேல create action வந்துரும். So create action ல manage போய்க்கலாம். Create action இருக்கும். Create action ல நீங்க என்ன சொல்லணும். So நம்ம open link அப்படி சொன்னா அந்த link open பண்ணனும். தென் அதுக்கு அப்புறம் speak ல link ன்ற ஆப்ஷனை select பண்ணிக்கங்க. So இங்க பார்த்தா தெரியும் link இருக்கு. Link select பண்ணிக்கங்க. தென் அதுக்கு அப்புறம் paste கொடுத்துருங்க. Link paste கொடுத்துட்டு confirm. Okay, so இப்போ நாம அதுக்கிட்ட அவங்க கிட்ட கேட்கணும். Okay. Open link. So automatically the page so you over time and link on the particular link open panna just the launcher kit open link so automatically the data and link open panikka so indha mari voice access la different features call customer care calling to customer care. So okay guys, so indha number vandiru then akapra call kudutinga okay indha number vandiru then akapra neenga call kudutinga direct ah number ku call poirum so indha calling feature use panikalam adukapra matta android launchers ellathiyum namukku enna basic features irukuma ellame irukum neenga keela swipe panna ungalku patha app driver varum then akapra neenga apps ellame open panikalam then adukapra 3 dot button kuduthirupanga adu click panni neenga instant ah patha dark mode then akapra light mode switch panikka mudiyum அதுக்கப்புறம் உங்க ஃபேவரட் ஆன ஆப்ஸ் ஹோம் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்க 3 டாட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ன்னு இருக்கும். ஜஸ்ட் இப்போ நான் Google கொடுத்துட்டேன் அப்படினா ஜஸ்ட் எனக்கு அந்த Google கீழ ஆட் ஆயிடும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா கீழ ஆப் ஆட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணா எனக்கு Google ஓபன் ஆயிடும். சோ இந்த மாதிரி நீங்க பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ் எல்லாம் நீங்க கீழ வச்சுக்க முடியும். தென் அப்புறம் லாங் பிரஸ் பண்ணி drag and drop பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சோ ஒரு சூப்பரான ஒரு லான்ச்சர் அப்படினு சொல்லலாம். Okay, then அதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல settings app கொடுத்திருப்பாங்க. So இந்த launch ஓட settings ஓபன் ஆகும். So அதுல பார்த்தா ஒரு சில theme எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Set system settings, உங்களுக்கு theme customization, then அதுக்கு அப்புறம் வரலாம். Theme customizationல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐகானோட சைஸ் பெருசா வேணுமா, சின்னதா வேணுமா வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் ஐகானோட shape எப்படி இருக்கணும், round, then அதுக்கு அப்புறம் box அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. Then அதுக்கு அப்புறம் நம்ம home screen நம்ம text draw பண்ணுவோம். So அதோட கலர் இந்த மாதிரி வேணும் அப்படிட்டு. So இப்போ நான் பார்த்தா ஒரு orange கலர் மாதிரி கொடுத்துட்டு just நான் back கொடுத்தனா எனக்கு நம்ம draw பண்ணும்போது அந்த orange கலர் வரும். So இந்த மாதிரி settings use பண்ணிக்கலாம். Then அதுக்கப்புறம் இந்த MuksOS ஓட வாய்ஸ் different-ஆ இருக்கு. This is my new voice. 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 இந்த மாதிரி நமக்கு சில preset voice access இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Then அதுக்கப்புறம் change wallpaper, change username, then இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான basic features கொடுத்திருக்காங்க. So இந்த லான்ச்சரோட main highlight பாத்தீங்கன்னா இந்த MuksOS அந்த பட்டன் தான். Then அதுக்கப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா writing feature ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. மறக்காம இந்த ஆப் செக் பண்ணி பாருங்க. Okay, so இந்த ஆப் பார்த்திருப்பீங்க. So கம்ப்ளீட்டா நமக்கு டிஃபரண்டா வந்திருக்கு. So ஒரு பார்க்கவே யூனிக்கா வந்திருக்கு அப்படினு சொல்லலாம். நம்ம சென்டர்ல இருக்கிற அந்த AI பட்டன் யூஸ் பண்ணி நம்மால டிஃபரண்ட் ஆக்ஷன் பண்ணிக்க முடியும். சோ யூஸ் பண்ணி பாருங்க. சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆப்போட 5 ப்ரோமோ கோட்ஸ் வந்திருக்கு. சோ உங்களுக்கு இந்த ஆப்போட கோட் வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா நம்ம Instagram கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் 5 பேர் வருவீங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கோட் சென்ட் பண்ணிடுறேன். தென் அதுக்கு அப்புறம் உங்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தென் அதுக்கு அப்புறம் இந்த ஆப்கான லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம நீங்க ஒரு டைம் ஆப் செக் பண்ணி பாருங்க. சோ गाइस இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழ ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ அவ்வளவுதான். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.